வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரைடே பூஜை, என்னோட வீட்டில் நான் வந்து காமாட்சி தீபம் ஏற்றி எப்படி வழிபட்டிருக்கேன், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த விளக்கு நம்ம ஏற்றுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள்லாம் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம பொதுவாக விளக்கேற்றி வணங்கிறது ரொம்ப விசேஷமாக செய்கிற ஒரு விஷயந்தான். இந்த விளக்கை வந்து நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். என்னுடைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவங்க திருமணமாகி அவங்களுடைய புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டிலேருந்து காமாட்சி தீபமோ லக்ஷ்மி தீபமோ கொடுத்து அனுப்புவாங்க. அந்த தீபத்தை நம்ம தினமும் வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து ஏற்றிட்டு வர்றது வழக்கம். இங்கேயும் நம்ம அந்த விஷயத்தை தான் பார்த்துட்ருக்கோம். பட் அதில் இன்னும் வந்து நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கிறதுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு அந்த விளக்கை ஏற்றும் போது நம்ம என்னெல்லாம் பொருட்கள் சேர்த்து ஏற்றணும், என்னென்னைக்கு ஏற்றணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் வச்சிட்ருக்கிறது கையில் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டகந்தம் பேஸ்ட்டு. இது வந்து ரெடி டு யூஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கிது லிக்விட் ஃபார்மில். இந்த அஷ்டகந்தம் பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி பூஜை பொருட்களுக்கு விக்கிரகத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், குங்குமம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சரிசி. பச்சரிசியில் வந்து லக்ஷ்மி வந்து நித்திய வாசம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு அக்ஷதை மாதிரி ரெடி பண்ணி கூட இவ்வளோ அரிசி போடணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த அரிசியை மாற்றிட்டு வெள்ளிக்கிழமைகளில் வந்து இந்த தீபம் ஏற்ற போகிறோம். அதனால் வந்து நிறைய அரிசி போட உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக அரிசி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெத்தலை, மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் வந்து ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. இங்கே நான் வந்து கொட்டைப்பாக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களால் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா தூள்பாக்கு இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபாய் காயின் வந்து வைக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து காமாட்சி தீபத்துக்கு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வச்சிருக்க காமாட்சி தீபத்தை அலம்பிட்டு இந்த மாதிரி வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த வெத்தலை பாக்கு மேலே வந்து அந்த காமாட்சி தீபத்தை வந்து வச்சிடணும். இந்த மாதிரி வந்து விளக்கை வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் பசு நெய் தான் யூஸ் பண்ணணும். முக்கியமாக வந்து ஃப்ரைடேஸில் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றும் போது சுத்தமான பசு நெய் யூஸ் பண்ணிங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். முடியாதவங்க நல்ல நெய் தீபம் வந்து ஏற்றிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சிட்ருக்கிறது தாமரை திரி. இந்த தாமரை திரி வந்து உங்களுக்கு அந்த பேக்கேட்ஸில் வந்து கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில், பூஜை சாமான்கள் விற்கிற கடைகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூடவே வந்து அது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நீங்கள் அது தனியாக போட முடியாது. ஸோ நீங்கள் பஞ்சு திரியோடு சேர்த்து அதை திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தீபத்தில் வந்து போட்டுக்கலாம்.
நீங்கள் மற்றபடி வந்து யூஸ் பண்ணும்போது காட்டன் தீரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தாமரை தீரி கிடைக்கலன்னா காட்டன் தீரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ வந்து ஃப்ரைடேஸில் ரொம்ப விசேஷம், நெய் விசேஷம். அதுக்கடுத்து வெள்ளி, வெள்ளியில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா சுக்கரனுடைய பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதனால தான் வந்து வெள்ளியில் தீபம் ஏற்றுறது வழக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 கிராம்பு வந்து கண்டிப்பாக இந்த நெய்யில் வந்து நீங்கள் சேர்த்துடுங்க. ஏன்னா பச்சை கற்பூரம் நம்ம கீழேயே வச்சிட்டோம், பச்சை கற்பூரம் இதில் சேர்க்க வேண்டாம். 3 ஏலக்காயும் நெக்ஸ்ட்டு வந்து 2 கிராம்பு மட்டும் வந்து இந்த நெய்லையே சேர்த்துட்டு நீங்கள் விளக்கை வந்து ஏற்றிடலாம். இதை விடிய காலையிலையும் ஏற்றலாம், இல்லை முடியாதவங்க வந்து மாலை வேளையில் 5 மணிக்கு 5:30 மணிக்குள்ளே வந்து இந்த தீபத்தை ஏற்றி தீப தூபம்லாம் காமிச்சிட்டு ஒரு கல்கண்டு பிரசாதமோ இல்லை வந்து பழமோ நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் மனசார ஒரு ஸ்லோகன் சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை பை.